ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஸ்வீட்கார்ன் மசாலா கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய் பதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரு ஏழு முந்திரி வச்சுருக்கேன். இப்போ முந்திரியும் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுட்டேன். ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மூணு லவங்கம், ரெண்டு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுமாதிரி ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையே நல்லா போயிடுச்சு பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு நான் ஸ்வீட்கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்வீட்கார்னையும் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டுமே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா கொதிச்சு வரணும். நம்ம மூடி போட்டு வச்சுலாம் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்வீட்கார்ன் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலை துவிக்கலாம். இது சப்பாத்தி உள்ளே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி சமயத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.